வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 மார்ச் 10 புதன்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். இன்றுதான் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றுதான் நடந்த வெப்பச்சலன இடிமழை சற்று கூடுதல் பரப்பில், அதாவது தென் மாவட்டங்களில் எங்கெங்கே பெய்யும், வானிலையில் உள்ள மாற்றம் எப்படி இருக்கிறது. இந்த 10, 11, 12 தான் அதிக வாய்ப்பு. 12 வரை பொறுமையாக இருக்க சொல்லியிருந்தோம், நடப்பது என்ன பார்ப்போம். அதாவது ஏற்கனவே உயரழுத்தமானது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர பிரதேசக்கு அப்பால் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் மியான்மருக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில், வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவுக்கு இடைப்பட்ட பகுதியில், அடுத்தபடியாக அரபிக்கடலில் மகாராஷ்டிரா மற்றும் ஏமன் ஓமன் இடைப்பட்ட, அதாவது வடக்கு அரபிக்கடல் பகுதியில் உயரழுத்தம். இதோட வெளி சுற்று வந்து கோவா வரைக்கும் கூட நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் காரணமாக காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஃப்ரீயாக, இலங்கையில் வெப்பச்சலனத்துக்கு சாதகமாக, அதாவது குளிரலை தடைபட்டிருக்கிறது. குளிரலை கூடுதலாக வந்திருந்தால் கூட அந்த குளிர் அலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலெழுப்போம். ஆனால் இப்பொழுது குளிரலை வரத்தும் தடைபட்டிருக்கிறது. ஈரப்பதத்தில் உள்ள ஈரப்பதமான காற்று குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கடற்காற்று வெப்பச்சலனத்திற்கு, அதாவது மாலை மதிய நேர வெப்பச்சலன மழைக்கு இலங்கையில் நிறைய சாதகம் ஏற்படுத்தியிருக்கிறது. தென் இலங்கைக்கு கூடுதல் சாதகம். அதே போல் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சாதகம் இருந்தாலும் இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி காற்று நேரடியாக அரபிக்கடலுக்கு போய்விடுகிறது. கேரளாவில் மழை பெய்கிறது, இலங்கையில் மழை பெய்கிறது, அடுத்தபடியாக கேரளாவில் மழை பெய்கிறது. தமிழகத்தில் அதாவது எப்போ சாதகம் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த உயரழுத்த காற்று சற்று தெற்கு நோக்கி வரும் பொழுது, அதே போல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று தீவிரமாகும் பொழுது, சற்று வடக்கு நோக்கி வரும் பொழுது, இந்த அமைப்பு இன்று 10, 11 தேதியில் இன்று 10ம் நாளை 11 தேதியிலும் அமைவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் எங்கே வெப்பச்சலன மழைக்கு பரப்பிலே அளவிலே கூடுதலாக இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைக்கு இன்றும் நாளையும் தான் மழைக்கு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு. மழைக்கு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு. மழை வாய்ப்பு, மழை அதிகம் இல்லை, மழைக்கு வாய்ப்பு. எங்கே மழை இருக்கும், எவ்வளவு மழை இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நேற்றைக்கு இலங்கையில் மழை பெய்து மன்னார் வளைகுடா வந்தது இங்கே தொடுவதற்கு முன்பே செயலிழந்து விட்டது. தூரல் நனைக்கு மழைகள் இங்கே காணப்பட்டது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில், கன்னியாகுமரியில் கூட நனைக்கு மழை, லேசான மழை, சிறுமழைகள் இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நனைக்கு மழை, ஆனால் தகவல் எதுவுமே இல்லை. ஆனால் பெய்திருக்கும், ஒரு சில இடங்களில் பெய்திருக்கும், ஆங்காங்கே பெய்த இடத்திலிருந்து விவசாயிகள் தகவல் சொல்லவில்லை. பெய்யாத இடத்திலிருந்து எப்பொழுது பெய்யும், எப்பொழுது பெய்யும் என்று தொலைபேசி அழைப்புகள், கைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நேற்றே மழை பெய்திருக்கும் நேற்று இரவு. ஒருவேளை உங்கள் இடத்தில் பெய்யாவிட்டாலும் அதிகபட்ச வாய்ப்பு, கூடுதல் பரப்பில், கூடுதல் அளவில் இன்று வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு. அது எங்கெங்கே எப்படி பெய்யும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக காற்று லேசாக மேற்கு நோக்கி கடத்தப்படுது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், இந்த இதிலேருந்து எடுத்துக்கலாம், விளாத்திக்குளம், வேம்பார், அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருமங்கலம், பேரையூர், உசிலம்பட்டி, நிலக்கோட்டை, இந்த பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு. இந்த பகுதி இந்த வரும் இன்றைக்கு மழை வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு, வாய்ப்பும் கூடுதல், பரப்பிலும் கூடுதல். எங்கு எல்லா இடத்துலையும் பெய்யாது இந்த இடத்துல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படி போயிடும் இந்த இடத்துலையும், கேரளா எல்லாமே. அடுத்தது தூரலுக்கு வாய்ப்பு இருக்கு. தூரல் இதுதான் தூரல் வாய்ப்புள்ள பகுதி. இவ்வளவுதான், இது தூரல். இதெல்லாம் தூரல், நனைக்கு மழை, லேசான, இங்கெல்லாம் லேசான மழை இருக்கும்.
இதில் வச்சுக்கோ. அவ்வளோதான், இது லேசான மழை. லேசான மழை, நனைக்கும் மழை முதல் லேசான மழை, லேசான மழை. இங்கே மிதமானது முதல் சற்று கனமழை. தேனி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேனி மாவட்டத்தில் இடிமழை. தேனி மட்டும் இல்லை, ராஜபாளையம் இது எல்லாமே பாருங்கள், இதுதான் மழை வாய்ப்பு பகுதி. இங்கெல்லாம் சற்று கனமழை, இதெல்லாம் சற்று கனமழை, இதெல்லாம் சற்று கனமழை, மிதமானது முதல் சற்று கனமழை. பார்ப்போம் இன்று 10 நாளை 11 தேதி மழை வாய்ப்பு உள்ள பகுதி. இன்றைக்கு தான் அதிக வாய்ப்பு, 10 11 தேதி நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம், அது இன்றைக்கு தான். அது 12 தேதி வரைக்கும் பொறுமை காக்க சொல்லியிருந்தோம். இன்று நாளை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. தூத்துக்குடியிலையும் இந்த விளாத்தி குளத்துக்கு தெற்கே தான், கோவில்பட்டிக்கு தெற்கே தான் அதிக வாய்ப்பு. அதாவது விளாத்தி குளத்திற்கு தென்மேற்கு. எந்த பகுதியை கொஞ்சம் ஒதுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த வேம்பூர் கடலா, இந்த இது வேம்பார், இந்த விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை ஒட்டிய பகுதிக்கும், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட இந்த ஒட்டிய தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில். பாக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் 80% பகுதி தெற்கே, விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கே 50%, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்று மழை வாய்ப்பு உண்டு. மீண்டும் அறிவிக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, தென்காசி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு 80% பகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கே 50% பகுதி, தேனி மாவட்டத்தில் 100% பகுதி, இந்த 95% பகுதி வச்சுக்கலாம். இந்த ஓரம், அதாவது இந்த நிலக்கோட்டையை ஒட்டிய கொடைக்கானலுக்கு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆண்டிப்பட்டிக்கு மேற்கே மதுரை மாவட்ட எல்லை பகுதிக்கு, உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் மழை இருக்கும். 95% பகுதி தேனி மாவட்ட பகுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை பகுதிக்கு தெற்கே உள்ள அமராவதி நீர்ப்படி பகுதி சுமார் 2% பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில், சாரி திருப்பூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த வால்பாறை பகுதியும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியும், தெற்கு பகுதி கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, அதாவது வால்பாறை மற்றும் சோலையாறு, கல்யாணப்பந்தல், இந்த பரம்பிக்குளம் இந்த பகுதி, மற்றும் இந்த கிணத்துக்கடவு, கிணத்துக்கடவுக்கு மேற்கே உள்ள அப்பாஜி குண்டமத்துக்கு மேற்கே கேரள பகுதி, பெரும்பாலும் கேரள பகுதி, மற்றும் இந்த சிறுவாணி பகுதி, ஆலந்துறை பகுதி, பெரியநாயகம்பாளையம், இந்த தாயனூர், இந்த வடக்கு பகுதி எல்லாமே, கோயம்புத்தூருக்கு வடக்கே பீலமேடை, காரமேடை, சரி காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, இந்த பகுதிக்கும், நீலகிரி மாவட்டம், இதெல்லாம் லேசான மிதமான மழை தான். ஆனால் நீலகிரி மாவட்டத்துக்கு கூடுதல் மழை இருக்கும். நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், தேனி, இந்த பகுதி, இந்த சுற்றியுள்ள பகுதி, மற்றும் தேனி மாவட்டம் ஃபுல்லாக பெரும்பாலான பகுதி, விருதுநகர் மாவட்டம் மேற்கு மேற்கு அரைப்பகுதி, திருநெல்வேலி தென்காசி முழு பகுதி, கன்னியாகுமரி முழு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 80% பகுதி, இது மட்டுமே மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பகுதி. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் எல்லைப்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, இந்த பகுதி மே கிழக்கு பகுதி, மற்றும் மதுரை மாவட்டத்தில் பேரையூருக்கு, அதாவது உசிலம்பட்டி திருமங்கலத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டத்தோடு சேர்த்துக்கலாத, உசிலம்பட்டி பேரையூருக்கு, உசிலம்பட்டி பேரையூர் இந்த பகுதிக்கு சற்று கனமழை வாய்ப்பே இருக்குது. ஆனால் மேற்கு கிழக்கு போனீங்கன்னா, அதாவது உசிலம்பட்டிக்கு பேரையூருக்கு கிழக்கே மதுரை, இந்த பழமுதிரிச்சோலை, சிங்க மேலூர், இந்த பகுதிக்கு குறைவான வாய்ப்பு, உறுதிக்கு ஒதுக்கி. அதாவது அந்த மேலூரை விட மதுரைக்கு கூடுதலாகவும், வாடிப்பட்டிக்கு சற்று கூடுதலாகவும், வாடிப்பட்டி மதுரையை விட உசிலம்பட்டி திருமங்கலத்துக்கு கூடுதலாகவும், திருமங்கலத்தை விட பேரையூர் மற்றும் அதை உழவும் தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு நல்ல மழை வாய்ப்பு மதுரைக்கு தெரிகிறது. ஆனால் மதுரையை விட தேனிக்கு தான் நிறைய மழை வாய்ப்பு. மழை வாய்ப்பு என்பது சதவீதத்தில் தான் கூட, மழை அதிகம் கிடையாது, ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும், வாய்ப்பு தான் கூடுதல், மழை என்பது அளவாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ குடிம்ப, அதாவது திருமங்கலத்தில் பெய்யும் பொழுது பேரையூரில் பெய்யாது, பேரையூரில் பெய்யும்போது திருமங்கலத்தில் பெய்யாது, ஒருவேளை திருமங்கலத்தில் பெய்கிற மழை பேரையூருக்கு வரும், இடையில அங்கே கிராமங்களை ஒதுக்கி ஒதுக்கி வரும், அப்படித்தான் மழை. இந்த அதை விட தேனி மாவட்டத்துக்கு கூடலை. அதே போல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சூழியில் உருவாகக்கூடிய மழை வந்து அப்படியே விருதுநகர் தாட்டி
சிவகாசியை தாண்டி மேற்கே வந்துடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சதுரகிரி இந்த பகுதிக்கு வந்துடும். அதே போல் சிவகிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கூடுதல் வாய்ப்பு. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி கூடுதல் வாய்ப்பு. இதெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. 10-11 கனம் மிக கனமழைலாம் கிடையாது. ஒரு சில இடங்களில் சற்று கனமழை, ஒரு இரு இடங்களில் கனமழை, ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை, பெரும்பாலான இடங்களில் தென் மாவட்டங்களில் தூறல், ஆங்காங்கே நினைக்கிற மழை, அங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும், சில இடங்களில் ஒதுங்கி இருக்கும். இன்றைக்கு மழை வாய்ப்பு இன்றும் 11-12 கொஞ்சமாக மழை குறைஞ்சி நின்றுடும். அடுத்தபடியாக இந்த ராமநாதபுரம், இந்த மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் இந்த விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி இதெல்லாம் வந்து நினைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கல் சிறுமலை பகுதி, இந்த சிறுமலை பகுதி, நத்தம்பகுதி, இந்த பகுதிகளெலாம் நினைக்கிற மழை ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கிற மழை தூறல் மழை. இந்த டெல்டா மாவட்டங்களில் இவ்வளோ நாளாக, அதாவது நம்ம 9-10 தான் எதிர்பார்த்தோம், 10-11 தான் கூடுதல் வாய்ப்பாக எதிர்பார்த்தோம். இன்றைக்கு காலை 11-12 மதிய நேரத்தில் இங்கேருந்து கருமேகம் சுருந்து வரும். கருமேகம் உருவாகி வந்து ஒரு சில இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல தூரல் நினச்சிட்டு போவோம். பெரும்பாலும் இதை விட இங்கே கூடுதல் வாய்ப்பு, இதை விட இங்கே கூடுதல் வாய்ப்பு, இந்த இடத்தும் கூடுதல் வாய்ப்பு, அதாவது இதை விட இங்கே கூடுதல் வாய்ப்பு, இதை விட இங்கே கூடுதல், இப்படி இங்கே இந்த பக்கம் வர கூடுதல் வாய்ப்பு, இப்படி இதை விட இங்கே கூடுதல், இதை விட இங்கே கூடுதல், இதை விட இங்கே கூடுதல், இதை விட இங்கே கூடுதல், இதை விட இப்படி இங்கே கூடிடும். அப்படி தான் இங்கே தான் நம்பர் 1. ஆகவே டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை விட காரைக்கால் கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. மழை பொழிவு அதிகமாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி தூரும், ஒதுக்கி ஒதுக்கி தூரும், ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து அது இன்றைக்கு 10-11 ஒரு சில இடங்களில் நினைக்கும், ஒரு சில இடங்களில் நினைக்கும், ஓரிரு இடங்களில் லேசாக கூட பெய்யலாம். அது ஆங்காங்கே பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பதிவு, மழைப்பதிவு மானி உள்ள இடங்களில் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் பெய்யாது. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் தான் இந்த நினைக்கும் மழை லேசான மழை இன்றைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டம் சரி, டெல்டா மாவட்டத்துலேயும் மயிலாடுதுறையை விட காரைக்கால் கூடுதல் வாய்ப்பு, காரைக்கால் வாய்ப்பை விட நாகப்பட்டினத்துக்கு கூடுதல் வாய்ப்பு, நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட திருவாரூருக்கு கூடுதல் வாய்ப்பு, திருவாரூரை விட தஞ்சாவூருக்கு கூடுதல் வாய்ப்பு, தஞ்சாவூரை விட புதுக்கோட்டைக்கு கூடுதல் வாய்ப்பு, புதுக்கோட்டை விட சிவகங்கை கூடுதல் வாய்ப்பு, சிவகங்கையிலையும் வடக்கை விட தெற்கு கூடுதல் வாய்ப்பு, அதை விட ராமநாதபுரம் விருதுநகர், அதை விட விருதுநகர் மேற்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, இந்த மாவட்டங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சிறந்த மழை வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்பர் 1, இதுதான் உறுதி, இதுதான் 100%. இலங்கைக்கு தொடர்ந்து மழை இருக்கிறது, எல்லா நாளுமே மழை இருக்குது இலங்கைக்கு. இலங்கையோட மழை அவ்வப்பொழுது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த 12 பிறகும் வந்து லேசாக தூறிட்டு கொடுத்துட்டு போகும், ஆங்காங்கே ஒரு சில இடங்களில். தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் மழை இருக்கிறது இம்மாத இறுதி நாட்கள். இறுதி நாட்கள்னு சொல்ல முடியாது, 20 மேலே, 19 மேலே புதிய காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை தொடங்கி இருக்கிறது. அப்போது இதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் கூடுதல் வாய்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் அந்த உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த மழை கொடுக்கும், 20 மேலே வரக்கூடிய மழை 26 கொடுக்கும். அது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கலோட வடக்கு பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும், ஒரு சில நாள் அப்படியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கூட ரேராக அப்பப்போ இந்த 20-26 ஏதாவது சில மணி நேரங்கள் ஒரு சில நாள் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு மழை உண்டு. டெல்டா உண்டு, இந்த வட கடலோரத்துக்கு மட்டும்தான் ரேர். அதுவும் இந்த கிருஷ்ணகிரி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மட்டும் எப்பொழுதாவது இந்த 26 20-26 எப்பொழுதாவது ஒரு நாள் வரும். ஆனால் இங்கே இதை விட, அதாவது 26 மழை, இதை விட இதுக்கு கூடுதல், இதை விட இதுக்கு கூடுதல், இதை விட இதுக்கு கூடுதல், இதை விட இதுக்கு கூடுதல், இது கூடுதல். அப்போது இந்த மாவட்டங்களுக்கு, இந்த மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கும் சரி, டெல்டா மாவட்டம்லாம் 20-26 வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் அந்த மழை வாய்ப்பு எந்த மாவட்டங்களுக்கு உறுதி, எவ்வளவு மழை இருக்கும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். கோடை மழை, வெப்பச்சலன மழை, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பெய்யாது. இது கோடை காலம், கோடை காலத்தில் மழை இல்லையே என்று இயங்கக்கூடாது, தவறு உங்கள் கையில். மழை காலத்தில் பெய்த மழை நீரை சேகரிக்கவில்லை, கடந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடத்திலும் சரி, புயல் பாதிப்பு ஏற்பட்ட இடத்திலும் சரி, அதிக வெள்ளத்தால் மூழ்கிய வயல்பகுதியில் கூட இப்போ தண்ணீர் இல்லை என்று தொலைபேசி அழைப்புகள். காய்ந்து விட்டது, இந்த ஆண்டாவது நிரம்புமா, நிரம்பியதை மறந்து நிரம்புமா என்று மீண்டும் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். காரணம், சேமிப்பு இல்லை. அவரவர்களுக்கு எதிர்காலத்தில் உள்ள மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை பெய்யும். ஆனால் அந்த சராசரி கூடுதல் மழை என்பது உங்களுக்கு தேவையான பொழுதெல்லாம், நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வயலில் வந்து பெய்யாது. சேமித்து வைத்து நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தான் எடுத்து பயன்படுத்தணும். ஆனால் பெய்யும், சேமித்து பயன்படுத்த வேண்டியது உங்கள் கையில். திட்டமிடுங்கள். மாலை சந்திப்போம். நன்றி.